எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 23 திகதி 9 மாதம் 2020 ஆண்டு. சுமண ரத்ன தேரரை கட்டுப்படுத்தாதது ஏன் சாணக்கியன் கேள்வி. அரச ஊழியர்களை சிறைப்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடாத்தி பல்வேறு அத்துமுறைகளில் ஈடுபட்டு வரும் மட்டக்களப்பு விகாரபதி அம்பைப்பட்டி சுமண தேரரை அரசு கட்டுப்படுத்த தவறது ஏன். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன். மதகுரு என்ற அடிப்படையில் அதற்கு ஏற்ப கௌரவமான முறையில் நடந்து கொண்டால் அவரை அனைவரும் மதிப்பார்கள். ஆயினும் குறித்த நபரின் நடவடிக்கைகள் மற்றும் நடத்தைகள் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் பாரிய அதிருப்தியை தோற்றுவித்துள்ளது என்று தனது நாடாளுமன்ற உரையில் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு அரசு ஊழியர்களை அடைத்து வைத்து அடாவடியில் ஈடுபட்ட சுமண தேரர் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருடா வருடம் நாடாளுமன்றத்தை கலைக்க விட முடியாது கிரியல்ல. 20வது திருத்தச் சட்டமன்ற பேர்வையில் வருடா வருடம் நாடாளுமன்ற கலைக்க அனுமதிப்பது நாடாளுமன்றத்தை கேலி கூத்தாக்கும் நடவடிக்கை என்று விசனம் வெளியிட்டுள்ளார் லக்ஷ்மண் கிரியல்ல. 19வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளுடன் 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதோடு தற்போது ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கும் ஆதரவளித்து அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தற்போதைய அரசு யாருடன் பேசாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறுகின்றார். மக்கள் தெரிவு செய்யும் நாடாளுமன்றக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் கிரியல்ல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20வது தேச துரோகம் நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா. இலங்கை போன்றதொரு நாட்டுக்கு பொம்மை ஜனாதிபதியோ பிரதமரோ தேவையில்லை. ஆயினும் மக்கள் உரிமைகளை நசுக்கும் சர்வதிகாரமும் அவசியம் இல்லை என்று தெரிவிக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. 20வது திருத்தச் சட்ட பிறவை ஆராயவென்று போலி குழு ஒன்றை உருவாக்கிய அரசு அந்த குழுவுக்கு என்ன ஆனது என்று கூட விளக்கமளிக்க முடியாமல் இருப்பதாகவும் முழுக்கவும் தனி நபர்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ள 20வது திருத்தச் சட்டம் தேச துரோக முயற்சி என்றும் சஜித் பிரேமதாசா தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். 19வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற உரிமைகளை பாதுகாப்பது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் கடமையாகும் என்றும் சஜித் பிரேமதாசா குறிப்பிடுகின்றமை நினைவூட்டத்தக்கது. சவுதி அரேபியாவிலுள்ள இலங்கை தூதரகம் 25 திகதி முதல் மீண்டும் இயங்கும். தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள சவுதி அரேபியா ஜத்தாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் 25 திகதி முதல் மீண்டும் இயங்கும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தூதரக ஊழியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக 25 திகதி முதல் மீண்டும் தூதரகம் இயங்கும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஏலவே இலங்கை திரும்பிய தூதரக ஊழியர் ஒருவருக்கும் வைரஸ் தொற்று இலக்காகி இருக்கின்றமை நினைவூட்டத்தக்கது. எனது மனசாட்சியை சில்லறைகளுக்கு விற்கும் தரப்பு நாம் கிடையாது சஜித் பிரேமதாசா. மக்களின் ஜனநாயகம் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை இல்லாதொழிக்கும் வகையில்தான் 20வது திருத்தச் சட்டம் மூலம் இன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான எதிர்ப்பினை நாம் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்கின்றோம். எமது மனசாட்சியை சில்லறைகளுக்கு விற்கும் தரப்பு நாம் கிடையாது. 20வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக சஜித் பிரேமதாசா 20 நூடாக ஆணைக்குழுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தணிக்கை ஆணைக்குழு 3 இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சபை இவர்கள் இல்லாதொழித்துள்ளார்கள். போலீஸ் ஆணைக்குழுக்கான அதிகாரங்கள் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியையும் பிரதமரையும் ஒரு பொம்மையாக மாற்ற நாம் விரும்பவில்லை. நாம் ஜனநாயகத்தை பலப்படுத்தவே இவ்வாறு எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றோம் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஐக்கிய தேசிய கட்சி நாட்டை எழுதி கொடுத்ததை போன்ற ஒரு நிகழ்வு கோத்தபாய மஹிந்த ஆட்சியில் நடைபெறாது மஹிந்தானந்த அழுத்கம. ஐக்கிய தேசிய கட்சி 2001 வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு நாட்டை எழுதி கொடுத்ததை போன்று கோத்தபாய மஹிந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு அநீதியும் நடக்காது என்று அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கம குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதுடன் பதாகைகளையும் சபையில் ஏந்தியவாறு எதிர்ப்புகளை வெளியிட்டனர். 20வது திருத்தம் கொண்டு வந்ததுடன் நிறைவேற்றப்படாது 14 நாட்களுக்குள் இதற்கெதிராக உங்கள் நீதிமன்றம் செல்ல முடியும். இதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்றுத்தான் 20வது நிறைவேற்றப்படும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சட்டம் மூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இவ்வாறு செயற்படுவது பிழையான உதாரணத்தையே வெளிக்காட்டுகின்றது. நாடாளுமன்றம் சம்பிரதாயங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் திருத்தங்களுக்கு செவிசாய்க்க நாம் தயாராக இருக்கின்றோம்.
தென்னாப்பிரிக்கா தூதரகத்தில் பணியாற்றிய இலங்கையர் தற்கொலை. தென்னாப்பிரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிய இலங்கையர் தற்கொலை செய்து கொண்டதாக வெளிவர அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த நபர் கிளிநொச்சி பிரதேசத்தினைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பிரேத பரிசோதனையை அடுத்து குறித்த நபரின் சடலத்தை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அட்மிரல் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் புதிய நியமனத்துக்கு ஈரவூர் நகரசபையில் பாராட்டு. சிறையில் இருக்கும் மக்கள் மனதை வென்ற மக்களின் தலைவனுக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டிருப்பது சால பொருத்தமானது என்று கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சரும் ஈரவூர் நகரசபையின் தற்போதைய உறுப்பினருமான சுபையர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் இராணுவ சோதனைச் சாவடியில் 4 வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து. வவுனியா கண்டி ஏனையின் வீதியூடாக இராணுவ சோதனைச் சாவடியில் 4 வாகனங்கள் மோதி இருவர் காயமடைந்தனர். மதவாச்சி ஏனையின் வீதி பூவாய பாலம் அருகே 4 வாகனங்கள் மோதியதில் 2 பேர் மட்டுமே சிறிய காயங்களுக்கு இலக்காகியதுடன் வாகனங்கள் பலத்த சீதங்களுக்கு இலக்காகியிருக்கின்றது. விடுமுறை வழங்காத காரணத்தினால் விபரீதம். சுன்னாகம் போலீசார் பனடோல் அருந்தி தற்கொலை முயற்சி. யாழ்ப்பாணம் சுன்னாக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தமக்கு விடுமுறை வழங்கவில்லை என்று அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்டு தவறான முடிவெடுத்து தற்கொலை முயற்சி செய்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட புலஸ் உத்தியோதரர் தற்போது தெல்லிப்பள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மோட்டார் சைக்கிளை பின்னால் மோதிய டிப்பர். வீதியில் சென்ற மோட்டார் சைக்கிளை பின்னால் சென்ற டிப்பர் வாகனம் மோதியதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். அம்பாறை மாவட்டம் சவளைக்கடை போலீஸ் பிரிவுக்கு எல்லைக்கு உட்பட்ட கம்பிக்காலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் வெளிநாடுகளுக்காகவே பயணிக்கின்றோம் கஜேந்திரன். நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்போம் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இருப்பதாகவும் சொன்னதில்லை. ஆனால் துரதிர்ஷ்டமாக அது நல்லதோ இல்லையோ மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் கருத்தை சர்வதேச பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த அரசு நாடாளுமன்றம் இதையும் கருத்தில் எடுக்காத மக்கள் பிரதிநிதிகள் கருத்தினையின் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதாக சர்வதேச சமூகம் கூறி வருகின்றது. அதன் அடிப்படையில் எமது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் அமையும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன். அம்பையப்பட்டிய சுமணரத்ன தீரருக்கு அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க பீடாதிபதியை புனர்வாழ்வளிக்க வேண்டும் என்று சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் பஸ் முன்னுரிமை பாதையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயணிக்க முடியாது. பஸ் முன்னுரிமை பாதை பயணிகள், போக்குவரத்து பஸ்கள், அலுவலக போக்குவரத்து பேருந்துகள், பாடசாலை போக்குவரத்து பேருந்துகள் மட்டுமே இன்று முதல் பயன்படுத்த முடியும் என்று போக்குவரத்து காவல்துறை இன்று அறிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் வெள்ளிப்பாதையில் பயணிக்க அனுமதிக்கப்படும் என்றும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். மளிகை காடு நிரந்தர கட்டடத்தில் உபதபால் அலுவலகம் நடவடிக்கை எடுக்க கோருகின்றார் தேசிய காங்கிரஸ் அமைப்பாளர் ஹீதா. மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அம்பையப்பட்டிய சுமண ரத்ன தீரருக்கு அழைப்பாணை அனுப்பியது. அரச அதிகாரிகள் தங்கள் கடமைகளை செய்வதை தடுத்ததற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அம்பையப்பட்டிய சுமண ரத்ன தீரருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீதிமன்றத்தில் நடந்த விடயங்களை முன்வைத்த பின்னர் தீரரை நீதிமன்றத்தில் ஆஜராகவும் காவல்துறையில் அறிக்கை பதிவு செய்ய கூறியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் காவல்துறை செய்தி தொடர்பாளர் யாலியா செனரத்தின இதனை அறிவித்துள்ளார். கண்டி தெல்தனியா அல் ஹிஜ்ரா வித்தியாலயத்துக்கு 3 மாடி கட்டடம். இலங்கையை தொடர்ந்து கெடுக்கப்படி பிடியுங்கள். மனித உரிமை பேரவைக்கு நன்றி தெரிவித்த விக்னேஸ்வரன். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கை மீதான பார்வை சர்வதேச சமூகங்களுக்கு மீண்டும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இதனை அடைய எடுக்கப்படும் சகல முயற்சிகளுக்கு தமிழ் மக்கள் உற்ற துணை இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சேல் பச்சேல் ஜெனீவாவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இதனை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சுமண ரத்ன தேரருக்கு எதிராக அடாவடி பிக்குவை அடக்கி வையுங்கள். மட்டக்களப்பில் போராட்டம். ஆடையை சரி செய்த பின்னர் மீண்டும் சபைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ள அதாவுல்லா. அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா தனது உடையை சரி செய்த பின்னர் இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்.
அவரது ஆடை நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமற்றது என்று கூறி எதிர்க்கட்சி ஆட்சேபனை எழுப்பியது. இது இலங்கை நாடாளுமன்றமா இல்லை பாகிஸ்தான் நாடாளுமன்றமா என்று கூந்தளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதாவுல்லா சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நன்றி, மீண்டும் இன்னமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.